ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ ஆல்டர்னேட் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆல்டர்னேட்டர்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆல்டர்னேட்டர். ஆல்டர்னேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற மூலமாக தான் ஆல்டர்னேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை வோல்டேஜ் திசையும் மாறி மாறி வரும், ஒரு சைக்கிள்ஸ் அது மாதிரி வரும். இந்த ஆல்டர்னேட்டரை எப்படி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு எல்இடி லேம்ப் இது. எல்இடி லேம்ப்ல கனெக்ட் பண்ணுறேன். இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இதில் பவர் உருவாகுது. இது ஆல்டர்னேட் கரண்ட்டு. இதை பேஸாக எடுத்து தான் நம்ம பெரிய பெரிய அனல்மின் நிலையம் இதெல்லாம் இதோட பெரிய லெவலில் இருக்காது. இது சிறிய லெவலில் ஒரு 3 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட்டரு. இதே அதிகமான வோல்ட்டு தயாரிக்கிற அளவுக்கு தான் பவர் ஸ்டேஷன்லாம் இருக்கும். இந்த இதை ஓடுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஓவர் தேவை, ஒரு ரொட்டேஷன் பவர் எனர்ஜி தேவை. இந்த ரொட்டேஷன் எனர்ஜி வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணாலும் இதில் ஒரு ஃபேன் மாதிரி செட் பண்ணி திருப்பதியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. விண்டுபில் மாதிரி நம்ம காற்றுல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். அதே அணைகளில் தண்ணி ஓடுற போர்ஸில் ஒரு டர்பன் செட் பண்ணி அந்த டர்பனை சுழலை வச்சா அது மூலிமா நம்ம மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். கரண்ட்டை உற்பத்தி பண்ணலாம். இப்போது இந்த ஸ்லோலேயே இந்த லைட் எரியுது பாருங்கள். அப்போ இது ரொட்டேஷனில் ஆகும்போது எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. இதுதான் ஆல்டர்னேட்டர். இந்த ஆல்டர்னேட்டரை ஏசி கரண்ட்டை டிசியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ஏசியில் நீங்கள் டையோடு ரெக்டிஃபையர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஏசி டிசியாக மாற்றிடலாம். ரெண்டாவது, இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் இதோடைய காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இது வேகத்தை கட்டுப்படுத்துவது கடினம். இது இந்த ஏசி மோட்டர் ஓடுறது வேகத்தை கட்டுப்படுத்து கடினம். ஆனால் ஏசி மோட்டருடைய ரேட்டு வந்து ரொம்ப குறைவு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக இந்த வோல்ட்டை அதிகம் பண்ணலாம், இல்லை கம்மி பண்ணலாம். நம்ம தேவைக்கு ஏற்படுற மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஆல்டர்னேட் கரண்ட்டு தான். நம்ம தேவைக்கு ஏற்ப ஸ்டெப் அப் டவுன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு இல்லை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்திக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியில் லோ வோல்டேஜ் வருது ஆல்டர்னேட் கரண்ட்னா அங்கே ஸ்டெப் அப் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு பூஸ்ட் பண்ணி வோல்டேஜ் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளமாக எது 440 இல்லை அது 11K வரும்போது அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 250 வோல்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது அதிகமான இடத்துல இது எடுத்து செல்லலாம். இது ஏசி சப்ளைல 30,000 வோல்ட் வரை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 30,000 வோல்ட் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது டிசி கரண்ட்டு. டிசி கரண்ட்டுக்கு கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றது தான் டிசி சப்ளை. பேட்டரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு பேட்டரி. இப்போது இது வந்து இதை ரொட்டேஷன் பண்ணால் தான் பவர் சப்ளை வருது. இப்போ இதில் வந்து இது சேவ் பண்ணி இருக்கு அந்த பவர் சப்ளை. இதில் இந்த சப்ளை சேவ் பண்ணி இருக்கு. ஆனால் இது அதிக நேரம் எரியாது. இதில் சேவ் பண்ணது எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகாம இது பவர் கம்மியாகினே வரும். லாஸ்ட்டில் பூஜ்ஜியம் ஆகிடும். திருப்ப இதை ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கும் நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இது கரண்ட்டு வோல்டேஜோ அளவு திசையை மாறி மாறி வரும். இது கரண்ட்டு மற்றும் வோல்டேஜ் ஒரே திசையில் தான் செல்லும். இது நம்ம கணக்கு பண்ண விஐ காஸ்டிட்டா அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம பவரை கணக்கு பண்ணலாம். விஐ காஸ்டிட்டா இதோட பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய விஐ தான். இதை நான் சொன்ன மாதிரி ஏசி சப்ளை டிசி சப்ளையாக மாற்ற முடியும். ஆனால் டிசி சப்ளை ஏசி சப்ளையாக மாற்றுறது கொஞ்சம் கடினம். இன்வெர்ட்டர் மாதிரி வச்சு
இது ப்ரொடியூஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து அதை கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஏசி மிஷின் மோட்டருங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏசி மிஷின் வீட்டில் மோட்ரு, வாட்டர் பம்ப் மோட்ரு மற்றும் இந்த நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் அது இருக்கிற மோட்டர் மட்டுமே ஏசி மோட்டர் தான், அதோடைய ரேட்லாம் கம்மி. ஆனால் அதே டிசி மோட்ரு பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகும். இந்த வேகத்தை ஏசி மிஷின் வேகத்தை வந்து கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏசியுடைய மோட்டருடைய ஆல்டோ ஏசி மோட்டருடைய வேகத்தை நம்ம வேகத்தை குறைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். தேவையான ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு கம்மி பண்ணணும். ஆனால் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் பண்ணி இதோட வோல்டேஜை நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். இது டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா வோல்டேஜ் அதிகமாக கம்மி பண்ணலாம். ஆனால் இது டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த முடியாது. டிசியில் அதிகபட்சமாக 1500 வோல்ட் தான் பயன்படுத்த முடியும். இப்போ இது டிசி ஏசி இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் இது ஏசி கரண்ட்டு. இந்த டிசி கரண்ட் அதிகபட்சமாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்து செல்லலாம். ஏசி கரண்ட் நம்ம எடுத்து செல்ல முடியாது. ஆனால் ஏசி கரண்ட்டை நம்ம இங்கேருந்து எந்த எவ்வளோ தொலைவு ஒயராவது நம்ம எடுத்துன்னு போய் லைட் வைக்கலாம். டிசி கரண்ட்டில் குறிப்பிட்ட அளவு ஒட்டி தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த டிசி கரண்ட் எங்கே பயன்படுத்துதுன்னா நம்ம பேட்டரிகளை யூஸ் பண்ணிக்கலாம். டூ வீலர் பேட்டரி, நம்ம வீட்டில் இன்வெர்டர் பயன்படுத்தலாம். ஹாஸ்பிட்டலில் மெயினாக வந்து ஆப்ரேஷன் தியேட்டருங்களில் இந்த இன்வெர்டர் மிகப்பெரிய இருக்கும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் திடீர்னு ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தால் பவர் சப்ளை கட் ஆகிட்டோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிசி சப்ளையில் ஏசி சப்ளை மாற்றி இன்வெர்டர் மூலமாக இருந்ததுனால இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் முக்கவசி இந்த மாதிரி யூபிஎஸ் பயன்படுத்துகிறாங்க. ஏசி டிசி உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வரணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதை விட விடைபெறுவது உங்கள் அருண். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.